ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒரு கண்டென்ட் தான். பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து தம்பி கல்யாணம்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு பந்தகால் வந்து பண்ணியிருந்தோம் பூஜை. அது எப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்றது சும்மா ஒரு கிளிக் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம், ஒரு சிலவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் வந்து இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக பந்தக்கால் எல்லாமே பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் வந்து மோஸ்ட்டாக பண்ணுவாங்களே. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கே காலையில் கோலம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாசலில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடணும். விளக்கேற்றிட்டு மஞ்சளில் பிடிச்சி வந்து பிள்ளையார் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ வாசப்படியில் வச்சு தான் இதை பண்ணுவாங்களே எல்லோரும் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே மூங்கில் கழி வந்து 7 கண், 11 கண், இல்லை 5 கண், இந்த மாதிரி தான் ஹார்ட் நம்பர்ஸ் அவை தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்ணுனா, அந்த மாதிரினா கண்ணுன்றது பார்த்திங்கன்னா தடுப்பு நடுவில் வருதுல, அது தான் கண்ணுன்னுவாங்க. அது 5, 7 இல்லை 11 அந்த மாதிரில தான் இருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 7 கண் வச்சு இந்த மூங்கில் கழி வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தண்ணி வெட்டி நல்லா அதை கழுவிக்கணும், நல்லா சுத்தமாக. ஸோ நல்லா கழுவணும். அதுவும் வந்து அந்த மூங்கில் வந்து கீழே வந்து விழப்படாத அளவுக்கு எல்லாருமே அதை தாங்கி பிடிச்சிருக்கோம். மோஸ்ட்டாக இது யாரெல்லாம்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க தான் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன சுமங்கலிங்க தான் இதை வந்து இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனில் வந்து பிடிச்சி பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்டாக இதை பண்ணோம். ப்ளஸ் தெருவார் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஸோ இப்போ கழி ஃபுல்லாக நல்லா ஓரம் எல்லா இடத்துலையுமே வந்து மஞ்சள் நல்லா பூசிக்கணும், ஒரு கண்ணு விடாமல். ஸோ இந்த மாதிரி பந்தக்கால் நடுறது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் கல்யாணம் நல்லது நடக்க போகுது அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான். ஸோ அதை நினைக்க மற்றவங்க பார்க்கும்போது, ஸோ நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்குது, எந்த கெட்ட இதுவும் வந்து இவங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சாலும் அது அவங்க வீட்டுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதே இந்த இது குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சாச்சு. எல்லா கணுக்கு கணுக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ அதை கேப் விடாமல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பந்தக்கால் வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு அந்த கையை நம்ம கழுவாத ஒரு துணியில் அதை நல்லா வந்து தொடச்சிருவாங்க. ஸோ அந்த துணியை தான் அங்கே கட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்து மாங்கொத்து, கொஞ்சமாக பூ, அப்புறம் சணல் போட்டு நல்லா கை இழுக்க கட்டிடணும். இது கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் இல்லை 5வது நாள் எடுத்துடலாம், அவங்கவுங்க வந்து விருப்பம். ஸோ இதை நல்லா படைச்சிட்டு நல்லபடியாக நம்ம கல்யாணம் நடக்கணும், எந்த தடையும் இல்லாதன்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்டு இப்போ நம்ம பந்தக்காலை வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் மண் வச்சு தான் நாங்கள் நிரப்புகிறோம். ஏன்னா ரோடு வந்து சிமெண்ட் ரோடுன்றதுனால, சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மண் ரோடாக இருக்குன்னா அதில் நீங்கள் தாராளமாக வந்து டைரெக்டாக அதிலே நட்டுடலாம். ஸோ மாப்பிள்ளையும் அதை வச்சு வந்து கண்டிப்பாக கும்பிடணும், சாமி கும்பிட்டு. இப்போ நேராக அதை வந்து வாளிக்குள்ளே வந்து, நாங்கள் வாளியில் மணல் போட்டு வச்சுருந்தோம், அதில் டைரெக்டாக வந்து உள்ளே வந்து வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. ரொம்ப ஒரு புண்ணியமான வந்து காரியன்றதுனால எதுக்காக இருந்தாலுமே நம்ம பால் யூஸ் பண்ணுவோம். அதேமாரி இதுக்கும் எல்லோரும் அங்கே வீட்டில் யார் யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து இருக்காங்களோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. ஆம்பளைங்களும் இதை ஊற்றுனாங்க, எல்லாருமே ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றிட்டணும், பக்கத்தில் தண்ணியில் வந்து கையை அலசிக்கலாம் நம்ம. அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கு நவதானியம் போடுவாங்க. நவதானியத்தை 2 நாள் முன்னாடி நல்லா ஊற வச்சு நல்லா வந்து முளைக்கிற மாதிரி வச்சுருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் அது முளைக்கட்டி வரும். ஸோ இப்போ எல்லோரும் ஒரு ஒரு கையளவு வந்து நவதானியம் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு போகணும். இதை வந்து முளைப்பாறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா முளைச்சி வந்ததுன்னா அவ்வளோ நல்லது அப்படின்வாங்க. ஸோ அன்றைக்கி பந்தக்கால் வந்து ஃபுல்லாக வந்து நட்டு எல்லாம் வந்து கயிறு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பந்தக்கால் நட்டதுமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நலங்கு தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. எண்ணெய் நலங்கு, சந்தன நலங்கு, இன்னொரு நலங்கு, சாதாரணமாக ஒரு நலங்கு வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் நலங்கு வைக்கலாம்னு சொல்லி தாய்மாமாவை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு மாலை போட்டு எண்ணெய் நலங்கு ஆரம்பித்தாங்க படைச்சிட்டு. எங்கள் வீட்டில் வந்து பாட்டி தான் பெரியவங்கன்றதுனால அவங்கள வச்சு தான் ஃபஸ்ட்டு படைச்சி அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நலங்கு வச்சாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே பந்தக்கால் அப்படின்னு நடக்கும். எங்கள் வீட்டில் இது தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பந்தக்கால் நடுறோம். ஏன்னா எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது இந்த வீட்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் பையனுக்குன்றதுனால மொதல் பந்தக்கால் பண்ணதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நலங்கு ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் நலங்கு ஒருத்தவங்களாம் எண்ணெய் நலங்கு வச்சு அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வந்து தாம்பூலம் கொடுக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம், பிளாஸ்டிக் டப்பா, சில்வர் கிண்ணம், எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். நாங்கள் வந்து சில்வர் கிண்ணம் வந்து ஒன்று கொடுத்துருந்தோம் பேஷண்ட் மாதிரி.
ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் நலங்கு வச்சுட்டு போனாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு புது துணி ப்ளஸ் அவனுக்கு வந்து பவுடர்சி இந்த மாதிரி தட்டு வரிசை வைப்பாங்க. அதேமாரி எதாவது பொருள் செய்கிறதா இருந்தாலும் அன்றைக்கே வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்ததையும் அப்படியே ஒரு கிளிக்காக அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா போச்சு இந்த ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.